ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு என நியூ ஃபில்ம் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் தினம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய மாஸ்கிங் ஃபேசியல் மாஸ்க் ஷீட் மாஸ்க் அதை பற்றி தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ வழக்கம் வள மேஜிக் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எந்த டைப் ஷீட் மாஸ்க் வரும் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ என்ன ஷீட் மாஸ்க் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்கி பேல் அல்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி கடல் பாசி பேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து சிற்பிக்குள்ளே முத்து இருக்கும் பார்த்திங்களா ஸோ அப்படி ஒரு மிக்ஸான ஒரு வேரியண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு எனக்கு இதை பார்க்கையிலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஏன்னா கடல் பாசி அப்படிங்கிறது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்குமா ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லைட்டாக வந்தது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸ்மெல் எந்த மாதிரி இருக்க போகுது ஸோ அந்த திங்கிங்கோட நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு ஸ்மெல் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை அண்ட் நீங்கள் அதை தான் கொஞ்சம் பேசிகிட்டு நான் ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு மா எனக்கு ஸ்மெல்ல பார்க்குறப்பே என்ன எனக்கு எனக்கு அந்த பாசியோட ஸ்மெல்லாம் எனக்கு அப்படியே வர்ற மாதிரியே இருந்தது ஸோ அதை எடுத்து பார்க்கலாம் ஷீட் மாஸ்க் எப்படி இருக்குன்ட்டு ஸ்மெல் பதினி பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அந்த கடல் பசியெல்லாம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அதெல்லாம் ஸோ அதனால் அது வந்து கையில் நம்ம எடுக்க முடியாது இல்லையா பிசிப்ஸுன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸ்மெல்லுமே எனக்கு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஷீட் மாஸ்க் வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து இருக்கும் மிச்சம் எல்லாமே பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே சரி ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து அதோடைய ரியல் ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது மித்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் இந்த மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் எனக்குலாம் வந்துச்சு எல்லா ஷீட் மாஸ்க்குலேயுமே இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் நான் மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் மாஸ்க்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு அதில் அந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மெடிக்கல் மாஸ்க் மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை என்ன பண்ணால் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிஷ்யூ கிளாத்தில் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து கரெக்டாக ஃபேஸில் உட்கார மாதிரி உங்களுடைய ஃபேஸ் டைப் எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தா ரொம்ப அழகாக ஃபிக்ஸபுலாக போய் உட்காந்துருக்கும் கேர்ள்ஸுக்குன்னெல்லாம் எல்லாேருக்குமே உட்காரும் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஹேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக உட்காரும் எனக்கு கொஞ்சம் பியர்ட் இருக்குது இல்லையா ஸோ அதனால் எனக்கு வந்து கீழெல்லாம் ஸ்டிக்காக் ஆகாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கிறத வந்து நான் வந்து நெக்கில் ஒட்டிப்பேன் ஸோ அதை நீங்கள் அந்த ஃபிலிமில் பார்ப்பீங்க நான் எப்படி கட் பண்ணி அதை என்ன ப்ராசஸ் எப்படி போகுது அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதில் வந்து இது மெயினாக என்ன எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து டோனிங் பண்ணுறதுக்காக இது ரொம்ப பேர் அண்ட் அல்க் வந்து ப்ரனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல நம்ம தமிழ்லேயே சொல்லிடுவோம் கடல் பாசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிற்பி முத்து இதுக்கு வந்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டோனிங்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆட்களுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் ஃப்ரம் நேச்சுரல் பம்பு ஃபைபர் அப்படின்னு சொல்லி நான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எவ்வளோ சீரம்ஸ் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி சீரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிராம் வந்து இருக்குது ஸோ டுவெண்ட்டி கிராமான சீரம்ஸ் வந்து இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி கிராமே நம்மளோட ஸ்கின் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து சந்தேகம்தான் ஸோ மிச்ச எக்ஸ்ட்ராவே வந்து சீரம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை நம்மளுடைய அதர் ஸ்கின் உங்களுக்கு எங்கெல்லாம் பாடி இதுக்கெல்லாம் எங்கெல்லாம் வேணுமோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை ப்ராஸும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதில் நான் கண்டினியூவாக நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் அண்ட் அதை பார்த்தும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாடியில் எங்கே வந்து ட்ரையாக பிளேஸ் இருக்குது ஸோ அந்த சீரம் இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட்டிங் வந்து மாய்ச்சுரைசிங் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங்கோட ஃபேஷியல் ஷீட் மாஸ்க்கு தான் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேரபின் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ குரூபல் ஃப்ரீ ஆல்கஹால் ஃப்ரீ ஸோ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது பே பண்ணி தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் எனக்கு கொலாப்ரேஷன் பெய்டு பெய்டு ப்ரொமோஷனுக்கெல்லாம் அது வர கிடையாது என்னோடய சொந்த மனையில் தான் அதை நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மேட் இன் தான் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கு உண்மையாலுமே ஆல் ஸ்கின் டைப் ஸோ இது எல்லாம் சீரம்ஸ்னால நீங்கள் தாராளமாக அந்த யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்கின் டைப் ஆட்களுங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ ரேண்டமாக எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோ இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து சீரம்ஸ் தான் சீரம் உங்களோட ஸ்கின்ல எப்படி வந்து லாக் ஆகுது அவ்வளோதான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு மாய்ச்சரைஸ் கொடுக்கறதும் நல்லா டீப்பாக உள்ளே இறங்கும் சீரம்ஸ் அப்படின்றதுனால மெயினாக பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் இதுக்கு முன்னாடி நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ க்ளீனாக இருந்தால் தான் அந்த சீரம்ஸ் வந்து நல்லா அவங்களோட ஸ்கின் வந்து பெனிட்ரேட் ஆகி அதுக்கான ரிப்பேரிங் ஒர்க்கை வந்து இது வந்து கரெக்டாக பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மீ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூஆர் கோடுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் இருந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நிறையா சாங்ஸ் எனக்கு இருந்துச்சு ப்ளூடூத்தில் ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருந்துச்சு ஸோ அதை நான் அப்படியே பாடிட்டு இருந்தேன் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ரேண்டமாக கண்டுக்காதீங்க ரேண்டமாக விட்டுருங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரில் அந்த நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா அந்த ஷீட் மாஸ்க்கு ஸோ அது வேஸ்ட்டாக அதுலேயும் கொஞ்சம் சீரம் செஞ்சு ஸோ அந்த சீரம் நான் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டாமல் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட ஹேண்ட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அதை எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் ஏன்னா ஸ்கின் நம்மளோட ஃபேஸுன்றது எனக்கு வந்து குட்டி தான் பியர்ட் இருக்குது அதுக்கப்புறம் குட்டியாக ஃபேஸு அதுக்கப்புறம் நெக் ஸோ இதுக்கு வந்து டுவெண்ட்டி கிராம் சீரம் அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு டுவெண்ட்டி கிராம் சீரம் அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சீரம் வந்து என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் சாங் பிளே ஆகிட்டுருக்கு ஸோ அதை பாடிட்டுருக்கேன் ஸோ கண்டுக்காதீங்க திட்டாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா இந்த ஷீட் மாஸ்க் வந்து முதல்ல கவுண்ட் அண்ட் க கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறேன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிமூவ் ஸோ ரிமூவ் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்குது எனக்கு ஷீட் மாஸ்கெல்லாம் ரொம்ப இப்போ எனக்கு வந்து அப்சல்யூட்லி ரொம்ப ஃபேவரேட் ஆகிடுச்சு எனக்கு ஷீட் மாஸ்க்லாம் ஏன்னா நம்மளோட ஸ்கின்க்கு அவ்வளோ ஹைட்ரேஷன் கொடுக்குது நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல ஒரு ஹோல் டேக்கு நல்லா மாய்ச்சரைஸிங்காக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும் நல்ல உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல டோன் கொடுக்கறதா இருக்கட்டும் அவ்வளோ தூரத்துக்கு லாக் பண்ணி வைக்கிது அப்படின்றப்போ ஒரு ஹோல் டேக்குமே அது வந்து நல்லா லாக் பண்ணுது ஸோ நீங்கள் எவ்ரிடே வந்து குளித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்சர்வ் ஆகும் அப்படியே உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ அதை தானே காமிச்சிருக்கேன் ஸோ எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஸ்மெல் இது வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது கேஸ் நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஃபில்மில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஒரு ஒரு வேரியண்ட்டை நான் காமிச்சிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இன்னும் நான் வந்து உங்களுக்கு எல்லா வேரியண்ட்டையும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் வேரியன்ட்ஸ் நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஃபில்மை மேக் பண்ணி நான் வந்து போடுறேன் அதை நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸ்மெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எல்லாத்துலையுமே அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதோடைய அந்தந்த இன்க்ரீடியன் இப்போ போமோ அது அதோட ஸ்மெல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம் இது வாட்டர் மெலன் அதுக்கப்புறம் மஸ்க் மெலன் பார்த்தோம் ஸோ அந்தந்த ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய அந்தந்த அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு ஃபிஃப்டி தான் இருக்கும் மிச்சம் ஒரு ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் தான் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஹம்பிளாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மெல் தான் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்களோட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் தான் ஸோ மிச்சம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லையா அந்த ஷீட் மாஸ்கை வந்து தூக்கி போடாமல் அதில் அவ்வளோ சீரம் இருந்துச்சு ஸோ நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப நல்லாவே போதும் டுவெண்ட்டி கிராம் அப்படின்ட்டு ஸோ நான் அந்த சீரம் எல்லாமே என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா உடனே பயப்படாதீங்க பாட்டு ஓடிட்டுருக்கு பின்னாடி ஸோ அதனால தான் நானே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்படிலாம் ஸோ என்ன சாங்னு தெரிஞ்சு நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் என்ன சாங் பாரு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் சாங்னு சொல்லிட்டு இதில் வேறு ஹார்ட் சிம்பிள் வேறு அதுக்கப்புறமா ரொம்பவே நல்லாயிருக்கு ஷீட் மாஸ்க் எல்லாமே நீங்கள் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதோடு நான் கிளம்புறேன் அண்ட்டில் தென் பாய் ஃப்ரம் தினு ப பாய்